அசாதிராம காவல் நிலைய போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி புகார் தரர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பட்டாபிராம் பகுதியில் உள்ள சோராஞ்சேரி பகுதியில் 69 சென்ட் விவசாய நிலம் சம்பந்தமாக சரவணன் என்பவருக்கும் கணேசன் என்பவருக்கும் இடையே அவ்வப்போது பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் பட்டாபிராம் காவல் நிலைய ஆய்வாளர் ஜெகநாதன் இப்பிரச்சனையில் தலையிட்டு சமரசம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. பின்பு இன்று காலை சம்பந்தப்பட்ட விவசாய நிலத்திற்கு பட்டாபிராம் காவல்துறையினருடன் கணேசன் தரப்பினர் சம்பந்தப்பட்ட இடத்தை போலீஸ்காரனின் உதவியருடன் வேலி அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி சரவணன் தரப்பினர் காவல் நிலைய வளாகத்திற்கு வெளியே உள்ள சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பட்டாபிராம் மேம்பாலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டு வந்ததும் கூறப்படுகிறது. காவல்துறையினருக்கும் சரவணனுக்கும் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் இருந்தது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் மிகுந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. காவலர்கள் என்ன செய்வது என தெரியாமல் புகார்தாரர்களை மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை சமரச பேச்சுவார்த்தை அழைத்து அவர்களை பின்பு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் சிறிது நேரம் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம்.